ஓம் ஸ்ரீ சாய்ராம், பிரணாம் ஸ்ரீ தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் ஸ்ரீ சத்ய சாய்மா. சாய்ராம், வெல்கம் டு சாய் கிரியேஷன்ஸ். என்னோட பேர் சாய்நாத். ஸோ நம்ம லாஸ்ட் 2-3 வீடியோஸ் என்ன பார்த்தோம்னா, நிறைய சுவாமியோட மெசேஜஸ் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு சுவாமி ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்ச சுவாமியோட இன்ட்ராக்ஷன்ஸ், சுவாமியோட கிடைச்ச அவர் ஃபேஸ் பண்ண மிராக்கிள்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க ஃபாதர் மதருக்கு வந்து ஒரு நல்ல காலேஜில் சேர்க்கணும் 12th அப்புறம் அப்படின்னு ஆசை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சுவாமியோட காலேஜ் அப்ளை பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை சுவாமி காலேஜில் போய் சேர்றதுக்கு, பட் இருந்தாலும் போய் எக்ஸாம் எழுதியிருக்காரு, செலக்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் புதுசாக இருக்குது கம்ப்ளீட்டாக வந்து அவர் ஒரு சென்னை அட்மாஸ்பியரில் 12th முடிக்கும் படிச்சுட்டு திடீர்னு போய் காலேஜ் படிக்கும்போது சுவாமி காலேஜில் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது, அவருக்கு எல்லாமே புதுசாக இருக்குது, ஏன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எல்லாமே இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு பயந்துகிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட சீனியர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பொதுவாக காலேஜ்னா ஜாயின் பண்ணால் ரேங்கிங் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கும். பட் ஆனால் வந்து இவரோட சுவாமி காலேஜில் ஜாயின் பண்ணும்போது இவருக்கு அப்படியே அகெயின்ஸ்ட் ஆப்போசிட்டாக இருந்தது. சீனியர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு போய் எந்த ரூமுன்னு கேட்டு அங்கே அவங்கள அக்காமடேட் பண்ணி அவங்க ஃபாதர் அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்து, ஸோ இப்படி இருக்காங்க அப்படின்றது இவருக்கே சர்ப்ரைஸாக இருந்தது ஜாயின் பண்ணும்போது. அப்புறம் வந்து ஒரு சீனியர் பிரதரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சுவாமியை பற்றி பேசும்போது, இவர் நிறைய வாட்டர் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு சுவாமி, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டியிருக்காங்க, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் கட்டியிருக்காங்க, இதெல்லாம் ஓகே. ஸோ இவரை ஒரு மகாத்மா நான் கூப்பிடலாமே தவிர பகவான் கூப்பிட்ற அளவுக்கு இவர் என்ன பெருசாக சாதிச்சிட்டாரு. அப்போது வந்து அவர் சீனியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ போக போக தெரிஞ்சுக்குவ சுவாமியை பற்றி, சுவாமி அதுக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். நெக்ஸ்ட்டு மார்னிங்கே வந்து சுவாமி வெளியே வந்திருக்காங்க. அந்த சுவாமி அந்த ட்ரெயின்லேருந்து வெளியே வந்து பக்கத்தில் ஒரு துளசி செடி இருந்திருக்கு. அந்த துளசி செடி எடுத்து துளசி பிடுங்கி சுவாமி கையில் அப்படியே வச்சுட்டு இவரை பார்த்துருக்காரு. பார்த்தோன்னே இது வேணுமா அப்படின்னு சுவாமி கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்டும் ஆமாம் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் வாயை திறந்துருக்காரு. சரி, சுவாமி துளசி வாயில் போடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வாயை கையை காமி அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க. கையை கைக்குள்ள சுவாமி வந்து கையை மூடி இப்படி கொடுக்குறாங்க. கொடுத்தா அந்த துளசி வந்து இவர் கையில் வாங்கினோன்னு ஒரு கோல்டு கலர் காயினாக மாறிடுது. கோல்டு காயின், கோல்டு காயினில் வந்து இவர் பிறந்த வருஷத்தோட இயர் வந்து அதில் பதிஞ்சிருக்கு. சுவாமி சொல்கிறார், உன்னோட இயர் பதிஞ்சிருக்கு, அதை நீ மெதுவாக பார்த்துக்கோ, யார்கிட்டையும் காமிச்சுக்காத, நீ மாத்திரம் வச்சுக்கோ அப்படின்னு சுவாமி சொல்லிடுறாங்க. சரி அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு பஜன் சுவாமியும் பஜனுங்க போயிடுறாங்க. இவரும் பஜன் பின்னாடி போய் உட்காந்துடுறாரு. உட்காந்ததுக்கப்புறம் ஆனால் இவருக்கு ரொம்ப கியூரியாசிட்டியாக இருக்குது, எப்படியாவது அதை பார்த்தாகும், ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு நடுவில் எந்திரிச்சு தண்ணி ஒரு கார்னரில் போய் அந்த காயினை எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அது வந்து இவரோட இயர் பதிச்சிருக்கு. அதில் ஒரு குதிரையில் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. பின் பக்கம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நிறைய டீட்டெயில்டாக விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை பார்த்துட்டு பேக்கெட்லேருந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதில் சுற்றி பேன் பேக்கெட்டில் வச்சுட்டு அந்த பஜனில் திரும்பி உட்காந்துடுறாரு. உட்காந்ததுக்கப்புறம் திரும்பியும் வந்து தொட்டு தொட்டு பார்த்துக்காரு. எப்படி 2-3 செகண்ட்ஸ்க்கு வந்து அது இருக்கா இருக்கான்னு பார்த்துக்காரு. அவ்வளோ ஏன்னா சுவாமி கொடுத்ததுக்கு துளசி வந்து காயினாக மாறி இருக்கு, சுவாமி பஜனாக வச்சுக்க சொல்கிறாரு. அப்போ ரொம்ப அப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ பஜன் முடியுது, பஜன் முடிஞ்சு சுவாமி எழுந்திரிச்சு வர்றாரு. நேராக எழுந்திரிச்சு வந்து சுவாமி கொஞ்சம் கோபமாக ஆக்ட் பண்ணுற மாதிரி, இங்கே நான் கொடுத்த காயின் என்ன பண்ணேன், எங்கே வச்சிருக்காரு அப்படின்னு சுவாமி கேட்டிருக்காங்க. நான் வந்து என்ன சொன்னேன் உங்ககிட்ட, என்ன சொன்னேன், யார்ட்டையும் காமிக்க வேண்டாம்னு சொன்னேன், வார்டன் பார்த்துட்டாங்க, பக்கத்தில் இருந்த அந்த ஸ்டூடெண்ட்லாம் பார்த்துட்டாங்க, அந்த காயின் திரும்பி கொடு அப்படின்னு சுவாமி கேட்டிருக்காங்க. இவர் அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து மெதுவாக எடுத்து கொடுக்கும்போது டிஷ்யூ பேப்பருக்குள்ளே துளசியாக இருக்குது. சுவாமி துளசி சுவாமி அப்படின்னு சுவாமி கிட்டே காமிச்சோன்னே சுவாமி நீ சாப்பிட்ரு அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க திரும்பியும். ஸோ அந்த துளசி எடுத்து இவர் வாயில் போட்டார். போட்டு சாப்பிட்டு இருக்கும்போது சுவாமி வந்து திரும்பிட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஐயோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, ஸோ ஏர்ல இருந்து சுவாமி திரும்பி அந்த காயினை வர வச்சு வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கொஞ்ச நாள் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் இன்டர்வியூ ரூம் வராங்க. இந்த இன்டர்வியூ ரூமுக்குள்ளே போகும்போது சுவாமி அந்த காயினை எங்கே காமி அப்படின்னு சொல்லி திரும்பி கேட்குறாரு. கேட்டு அந்த காயினை சுவாமி ஊதுறாங்க. ஃபுல் ஊத ஊத அந்த காயின் பெருசாது, 4 டைம் சுவாமி ஊதுறது பெருசாகிடுது. ஸோ இது பத்திரமா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்சிடெண்ட் அவருக்கு நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து ஒரு மிராக்களோட அவர் லைஃப்பில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ தான் அவர் அது முடிக்க என்ன பேசினார், அவர் மகாத்மா தானே, அவர் என்ன
கடவுள்னு எப்படி சொல்றீங்க, பகவான் எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டவருக்கு வந்து அப்பதான் ரியலைஸ் ஆகுது, ஒரு துளசி செடி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே பிடிங்கி எடுத்த செடி, அது கோல்டு காயினா மாத்தி நம்ம கிட்ட கொடுக்க முடிஞ்சு, நம்மளும் பார்த்துட்டு உள்ள வச்சிருக்கோம் பாக்கெட்ல, அது திரும்பி என்கிட்ட வாங்கும்போது துளசியா மாறி நம்ம சாப்பிட்டோம், திரும்பி அதே காயினை சுவாமி யார்ல இருந்து திரும்பி பிடிச்சு கையில கொடுக்கறாருன்னா, ஒரு விஷயத்த படைக்கிறதும் காக்குறதும் அழிக்கிறதும் செய்ய முடியுதுன்னா அவர் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் ரியலைஸ் பண்றாரு சைராம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, அடுத்த யுகாதி ஃபங்க்ஷன் அடுத்தே வருது. அப்போ யுகாதி ஃபங்க்ஷன்ல வந்து சுவாமி வராங்க. பொதுவா வந்து சுவாமிக்கு வந்து எல்லாரும் ஸ்வீட்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க, எல்லாமே அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து இவர் உட்காந்துருக்காரு, இந்த ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்காரு, சுவாமி வராங்க வந்துட்டு, இன்னைக்கு யுகாதி ஃபங்க்ஷன் இல்லையா, உனக்கு நான் ஒண்ணுமே தரலன்னு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி ஒரு ஸ்வீட் வந்து மெட்டீரியலைஸ் பண்றாங்க. ஸ்வீட் மெட்டீரியலைஸ் பண்ணி அந்த ஸ்வீட் கொடுக்குறாங்க. கொடுக்கும் பேர் கஜிக்காய் அப்படின்னு ஒரு ஸ்வீட். வார்மா இருக்கு, அதாவது அப்பதான் ஓவன்ல இருந்து எடுத்த மாதிரி ஒரு வார்மா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா, அவ்வளோ ஸ்வீட்டா, அவ்வளோ டெலிஷியஸா இருந்துக்கு அந்த ஸ்வீட்டு. இந்தா வச்சுக்கும் சாப்பிடு அப்படின்னு சுவாமி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா சுவாமியே கையால வந்து வாயில ஊட்டி விட்டுருக்காரு. ஊட்டி விட்டுட்டு பக்கத்தில் இருக்க சுவாமியோட டம்ளர்ல இருக்க தண்ணியிலே வந்து தண்ணி குடிக்க சொல்லி, அதுக்கப்புறம் வந்து சுவாமியோட கசிப் வச்சே தொடச்சு விட்டுருக்காரு. ஸோ எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் பாருங்க அவரு. ஸோ அடுத்து வந்து ஒரு ரோஸ் பட்டு வந்து சுவாமி கையில வச்சிருக்காங்க. அதை வந்து வச்சுட்டே இப்படி கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது இது வேணுமா அப்படின்னு சுவாமி கேட்குறாரு. கேட்கும்போது ஆமா சுவாமியா, சுவாமி கொடுத்து யார் வேணாம்னு சொல்லுவாங்க. ஆமா சுவாமி அப்படியே ஃப்ரெண்ட்ல வாங்க போனா சுவாமி அதை அப்படியே கையில கொடுக்கும்போது கையில வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஸ்டோன்ல பண்ண ஒரு எலிஃபண்டா அது மாதிரி. ஸோ அதை வாங்கி சுவாமி வச்சுக்கோ அப்படின்னு, அந்த மாதிரி ரிங்கு, அந்த மாதிரி செயின், அந்த மாதிரி சுவாமி கையால விபூதி, அவ்வளோ விஷயங்கள் சுவாமி மெட்டீரியலைஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சுவாமி டெய்லி இன்ட்ராக்ட் பண்றது, டெய்லி வரும்போது போகும்போது எல்லாம் பேசுறது. சுவாமி ஆல்வேஸ் ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே சீரியஸாவே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அவங்க அந்த எஸ்பெஷலி இவங்க பேட்ச் வந்து ரொம்ப கொடுத்து வச்ச பேட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் வந்து சுவாமி இன்டர்வியூ ரூமில் கூப்பிட்டு ஒரு லெட்டர் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. உங்கள் வார்டன் தான் எனக்கு இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுவாமி ரொம்ப சீரியஸாக பேச வச்சுட்டு படிக்கிறாங்க. படிக்கும்போது இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயந்து போயிருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. சுவாமி படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் பேராக கூப்பிட்டு நீ இந்த தப்பு பண்ணியிருக்க, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க, இனிமே அடுத்த தடவை இந்த மாதிரி நீ தப்பு பண்ணேன்னா உன்னை ஹாஸ்டலில் விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சுவாமி சொல்லுவார். ரொம்ப இல்லை சுவாமி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சுவாமி, நீ மன்னிச்சிருங்க சுவாமி, இனிமேல் நீ தப்பு பண்ண மாட்டேன்னு ஒருத்தராக சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உன் வாடன் இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி தப்பு பண்ணால் அடுத்த தடவை கொடைக்கானல் கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருது. இவங்க எல்லாம் மனசுக்குள்ள பயங்கர கோபம், வாடன் நம்ம எந்த தப்பும் அவ்வளோவா பண்ணல, ஏன் இதெல்லாம் வந்து சுவாமிகிட்ட போட்டு கொடுக்கணும், எதுக்காக வாடனை போய் பார்க்க எல்லாரும் சேர்ந்து போயிருக்காங்க. போனா ஸோ அங்கே வந்து வார்டன் வந்து உட்காந்துருக்காங்க. இந்த சுவாமி எதுக்காக நீங்கள் சுவாமிகிட்ட போய் இதை சொன்னீங்க அப்படின்னு போய் கேட்குறாங்க. சுவாமிகிட்ட நான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னும்போது, அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னோன்னே சுவாமி உங்களோட விளாண்டுருக்காரு, நீங்கள் பண்ண தப்புகள் எல்லாமே வந்து சுவாமி எடுத்து சொல்லியிருக்காரு, இதை விட நான் எதுவுமே சொல்லலை, அந்த மாதிரி நான் சொல்லியிருந்தா ஃபஸ்ட்டு என்னை தான் ஹாஸ்டலில் விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க, அதனால் நான் சொல்லலைன்னு சொல்லி, அப்புறம் ஒரு நாள் சுவாமி திரும்பி அதை பற்றி இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் தான் உங்கள்கிட்ட எல்லாம் போட்டு வாங்கினேன், எனக்கு தெரியாத என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சுவாமி அவ்வளோ ஜாலியாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. ஸோ இன்னொரு நாள் வந்து சுவாமி வந்து குல்வந்த் ஹாலில் வந்து அப்போ தான் 1999 அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, அந்த கோல்டு எல்லாம் பதிச்சுட்டு இப்போ இவங்க பிருந்தாவனத்துலேருந்து எல்லாம் சுவாமியோட சேர்ந்து பத்தி வந்திருக்காங்க. பத்தியோட பூர்ணச்சந்திர ஆடிட்டோரியத்தில் சுவாமியோட டின்னர் அன்னைக்கு நடக்குது. பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அன்றைக்கி பயங்கர பசி, பயங்கரமாக சாப்பிட்ருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்டும் சேர்ந்து அவ்வளோ ஃபுல் மேக்ஸிமம் கழுத்த முடிக்க சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு அந்த டேஸ்ட் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அதனால் நிறைய சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சது அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் எதுவுமே எடுத்துக்கல, காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வயிறு ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி சரி நைட்டு சாப்பிட்டதே ஒரு நாள் அப்படி இருக்கும், நைட் சாப்பிட்டதுனால அப்படி இருக்கும் போல இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. ஸோ மத்தியானம் பார்த்தா மத்தியானம் அதே மாதிரி ஃபுல்லாகவே இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியல, சரி சம்திங் ராங் அப்படின்ட்டு சுவாமி ஈவினிங் பஜன் செஷன் வர்றதுக்கு முன்னாடி இவர் போய் சுவாமி கிட்ட, சுவாமி இந்த மாதிரி வயிறு வந்து ஃபுல்லாகவே இருக்குது சொன்னோன்னே சுவாமி வந்து என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லி ஜோக்காக பேசிட்டு
சுவாமியை வந்து ஒரு விபூதி மெட்டரியலைஸ் பண்ணி குடிக்க தண்ணியும் கொடுத்துட்டு ரெண்டையுமே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுவாமி அப்படியே பஜனில் உட்காந்துட்டாங்க. இவர் பஜன் எல்லாம் முடிச்சுட்டு இந்த த்ரை செஷன் முடிஞ்சோடனே எந்திரிச்சாலும் சுவாமி கேட்குறாங்க, ஏய் எனக்கு எப்படி இருக்கு இப்போ அப்படின்ட்டு. ஸோ ஒரு அம்மா மாதிரி அந்த பஜன் முடிஞ்சோன்னா அந்த விபூதி கொடுத்தனால எப்படி இருக்குன்னு சுவாமி உடனே கேட்குறாங்க பாருங்க. ஸோ அதனால உடனே ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த விஷயமே மறந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி அவர் ஃபீலிங்கே இல்லை, சுவாமி இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு, நல்லா இருக்கு சுவாமி அப்படின்னு சொன்னேன். ஓ அப்போ டெலிவரி ஆயிடுச்சா அப்படின்னு சுவாமி அதுக்கப்புறம் கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து சுவாமி சொல்கிறாங்க, இந்த தடவை இந்த இயர் ஸ்போர்ட்ஸ் இயர் ஸ்போர்ட்ஸ் டே வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவாமி வந்து சொன்னா, இல்லை சுவாமி நாங்கள் எல்லாம் கேதர் ஆகி நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் சுவாமி கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கேட்டோன்னே சுவாமி சரின்னு ஓகே அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிஞ்சிருச்சு. சுவாமி வராங்க, ஒரு ஒரு இதாக பார்த்துட்டே சுவாமி வருவாங்க. காரில் வரும்போது சுவாமி ஸ்லிப்பாகி காருக்குள்ளேயே ஸ்லிப்பாகி கீழே விழுகுறாங்க. திரும்பி ஸ்லிப்பாகி எழுந்திரிச்சிக்கிறாங்க, திரும்பி ஸ்லிப்பாகி கீழே விழுகுறாங்க. அந்த மாதிரி ஒரு 3-4 times நடந்திருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த நெக்ஸ்ட் ஒரு அக்கேஷனில் வந்து சுவாமி பேசும்போது அதை சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜில் முடியாமல் இருந்தேன். அது எதனால் அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் மீட் எதனால் வேணான்னு சொன்னேன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டில் வந்து ஒருத்தன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவனுக்கு ஸ்பைனல் கார்டு பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிட்டு அவன் லைஃப் ஃபுல்லுமே வந்து பேரலைஸ் ஆகியிருப்பான். அப்போ வந்து அவன் லைஃபே வீணாக போயிடும், அதனால தான் வேணான்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லாம் ரொம்ப வேணும்னு சொன்னதால அந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிட்டேன், நான் வாங்கிட்டேன் சுவாமி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு விஷயத்த முன்கூட்டியே சுவாமி ஆராய்ஞ்சு வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் இவ்வளோ பேரோட லவ்னால சரின்னு சுவாமி ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் அந்த பையனுக்கு வர வேண்டிய விஷயத்த சுவாமி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போதான் பசங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல சுவாமி ஒன்றும் இல்லை, இப்போ நான் மாறு ரைட் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காங்க. ட்ராமாவில் வந்து இவர் வந்து கிருஷ்ணர் வேஷம் வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து கிருஷ்ணரோட வேஷம் போடணும். அப்போ வந்து சுவாமி வந்து பக்கத்தில் வராரு, பக்கத்தில் வந்து பார்க்குறாரு, நீங்கள் என்ன நெக்ஸ்ட் மந்த் கிருஷ்ணர் வேஷம் போடணும், உனக்கு பிம்பிள்ஸாக நிறைய இருக்கு, எப்படி நீ வந்து கிருஷ்ணர் வேஷம் போடுவா அப்படின்னு சுவாமி நீங்களே ஒரு மெடிசன் கொடுங்க சுவாமி அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு. சுவாமி உடனே 30 times வந்து மெட்டரியலைஸ் பண்ணாங்க. 30 times இப்படி சுற்றி 30th time வந்து ஒரு இது கொடுத்தா அதுக்குள்ளே வந்து 30 pills இருந்துச்சான். ஒரு 30 மாத்திரைகள் இருந்தது. அந்த மாத்திரையை வந்து டெய்லி ஒன்றுனா சாப்பிட்டே வா, அவனுக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அவர் சாப்பிட ஆரம்பிச்சு 4th நாளே வந்து அது கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆயிடுச்சா. இவர் ஏற்கனவே இருந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தா அதோட க்ளோ வந்து அதிகமாகிடுச்சு, அவ்வளோ ஒரு ஷைனிங்காக ஆகிட்டார் அவங்க. ஸோ அந்த மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ட்ராமா நடக்கும்போது இதே மாதிரி கோல்டு காஃப், திடீர் மார்னிங் வந்து கோல்டு காஃப் எல்லாமே இருக்கு, ஃபீவர் எல்லாமே இருக்கு. சுவாமி கிட்ட சொன்னாலும் சுவாமி உடனே ஒரு விபூதி உடனே தண்ணி சுவாமி கொடுத்து இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த ஃபீவரும் அவருக்கு அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து சுவாமியை வித் லவ் பசங்க மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் சுவாமி காட்டுவாங்க. ஏன்னா வந்து சுவாமி ஆனால் எதிர்பார்க்குற ரிட்டர்னில் எதிர்பார்க்குற ஒரே விஷயம்தான் டிசிப்ளினாக இருக்கணும். அதுதான் சுவாமி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நீ சாமி ஸ்டூடெண்ட்னு வெளியே சொல்லிக்கிற அளவுக்கு நீ உனக்குள்ளே குவாலிஃபைடாக இருக்கியான்றது நீ அனலைஸ் பண்ணிக்கோ. ஸோ இதுதான் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்ச அற்புதமான ஒரு என்ன சொல்ல லைஃப்பில் வந்து இந்த மாதிரினா கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்குற ஒரு விஷயங்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை கிடைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ அடுத்த வந்து நல்ல மெசேஜோ இல்லை நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆயிரம்.